திரு செல்வம் வரைக்கும் சொல்லல. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய முர்மு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வேறு முக்கியமான விவகாரத்தை நான் ஒரு கருப்பொருளாக பார்க்குறேன். எப்படின்னா, கொள்கை எதிர்ப்பது என்பது வேறு, ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைப்பது இரண்டும் தனித்தனியானது. நீங்கள் கொள்கை எதிருங்க, ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்கித்து விடக்கூடாது. நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்கும்போது ஆரோக்கியமான விவாதம் நடக்கும். அப்போ கடந்த முறை எதிர்கட்சிகள்லாம் விவாதத்தை நடத்தலை, நிர்வாகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று மோடி அரசு பிரகடனத்தை அறிவித்திருக்கிறது. நீங்கள்லாம் கடந்த முறை நிறைய தப்பு பண்ணிட்டீங்கன்று. அப்போ நான் அதே கேள்வி கேட்குறேன், 140 எம்பிக்களை ஒரே முறை இந்த மரியாதைக்குரிய பிர்லா எந்த அடிப்படையில் சஸ்பெண்ட் பண்ணார், இதெல்லாம் வந்து எப்படியான விவகாரம், பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றாக இருக்கிறதா திரு செல்வம்? ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதாவது 18வது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஆகலை, ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற மரபுப்படி 25ஆம் தேதி நம்முடைய 26ஆம் தேதி பேரவை தலைவர், மக்களவையினுடைய தலைவர் 25ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்னு சொன்னீங்கன்னா, போட்டி போட்டு, அதாவது எதிர்கட்சிகளின் சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவரை பெரும்பான்மையின் அடிப்படையிலே மரியாதைக்குரிய ஏற்கனவே இருந்த ஓம் பிர்லா அவர்கள் மக்களவை தலைவராக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, துணை சபாநாயகர் விஷயத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பண்டித நேரு அவர்கள் இருந்த காலத்தில் மக்களவையினுடைய தலைவரும் காங்கிரஸ் சார்ந்தவர், மக்களவையினுடைய துணை சபாநாயகரும் காங்கிரஸ் சார்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது மரபே தவிர சட்டம் கிடையாது. மரபு என்பது ஒரு நீண்ட காலம் கடைபிடிக்கப்படுகிற ஒரு பழக்க வழக்கம் தவிர அது சட்டம் கிடையாது. இப்போ எதிர்கட்சிகளிடத்துல முறையான அணுகுமுறை இருக்கும் என்று நாங்கள் நினைக்கல. எனக்கு முன்னால பேசின மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ரங்கராஜன் அவர்களோட ஏதோ நீண்ட ஒரு ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் நடந்து விட்டதை போலவும், ஏதோ வந்து நாங்கள் வந்து கடந்த கால நடவடிக்கைகளிலே இருந்து மாறுபட வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை நிராகரிக்க வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி கருத்துக்களோடு முரண்பட வேண்டும் என்கிற நோக்கமே இருக்கிற காரணத்தால் அவங்ககிட்ட இருந்து பெரிய நியாயத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. பெரிய சரியான நடுநிலையான விமர்சனத்தை அண்ணன் ரங்கராஜனையை போன்ற பத்திரிகையாளரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ரெண்டாவது, 1975 மிசாவை பத்தி பேசினீங்க, பேசிட்டு அப்படியே தொட்டுட்டு போயிட்டார் அண்ணன் முருகையன் அவர்கள், தொட்டு விட்டு போயிட்டார். அதுல ஓ காங்கிரஸ் இருந்தது, பா ராமச்சந்திரன் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை அமுல்படுத்தி 1975 ஜூன் 25ஆம் தேதி அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசம் போச்சு தேசம் போச்சு என்று அவர் கண்ணீர் விட்டு மிகவும் வேதனைப்பட்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மரணிப்பதற்கு கூட அன்றைய மிசா என்கிற அந்த கொடுங்கோல் சட்டம் ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அதுல நியாயம் இருக்கிறது, ஒன்னு. ரெண்டாவது, அன்னைக்கு திமுகவை சார்ந்த 453 பேர் அந்த மிசா என்கிற சட்ட மிசா கொடுங்கோல் சட்டத்தில் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு, அதிலே இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதில் சிறைத்துறையாலே காவல்துறையாலே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார். அன்னைக்கு நாடாளுமன்ற மக்களை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சிட்டிபாபு அடித்து ஜெயிலில் வச்சு அடித்து கொல்லப்பட்டார். சாத்தூர் பாலகிருஷ்ணன் கொல்லப்பட்டார். இப்படி திமுக மிகப்பெரிய சித்திரவதைகளை எல்லாம் அனுபவித்தது. ஆனாலும் கூட 2.5 ஆண்டு காலத்தில் 1980ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அது வேற ஒண்ணும் கிடையாது, எப்படியாவது பதவிக்கு வந்துடணும். அந்த அம்மாவுக்கு நெருக்கடி, கலைஞருக்கு நெருக்கடி, அதனால பதவிக்கு வந்துடணுங்கிறதுக்காக அன்னைக்கு 1980ல்
மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில்தான் நடந்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதியில 38 தொகுதியில திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. கண்டிப்பாக அதுக்கு பிறகு நடந்த கொடுமையை கேளுங்க. 1980 மிகவும் பெரும்பான்மை சர்க்காராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரை கலைஞர் இங்கிருந்து டெல்லிக்கு போய் உட்கார்ந்து அன்னைக்கு எச் என் பகுகுணா தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இவர் டெல்லிக்கு போய் பதவியேற்பு விழாவுக்கு போய் உட்கார்ந்து பெரும்பான்மை அரசாங்கத்தை வைத்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசை கலைச்சிட்டு தான் டெல்லியிலிருந்து இங்க வந்தாரு. அதை நீங்க கவனிக்கணும். அதாவது திமுகவோ காங்கிரஸோ ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சரி, அதாவது நன்றி நீங்க இது வந்து கூட்டணி அரசு சிறுபான்மை அரசு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 240 எம்பிக்களை கொண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனா 32 எம்பி தான் தேவை. நேற்றைக்கு கூட குரல் வாக்கெடுப்புல சபாநாயகர் மக்களவையினுடைய தலைவர் தேர்தலில் கூட 307 பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க. 243 பேர் இருக்கிற இடத்துல 227 பேர் தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கொடிக்குண்ணில் சுரேஷ் ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க குரல் வாக்கெடுப்புல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற வெறுப்பு இருக்கு பாருங்க, இதெல்லாம் காலப்போக்கில் மாற்றப்படும். திமுக காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு எந்த தார்மீகமான உரிமை இருப்பதாக நான் கருதவில்லை. மேலும் ஒரே ஒரு செய்தா, செங்கோலை பற்றி சொன்னார்கள். செங்கோல் இன்னைக்கு நீங்களே கூட தொடக்கத்துல சொன்னீங்க, செங்கோலை முலாயம் சிங் யாதவுடைய சமாஜ்வாடி கட்சியினுடைய செல்வம் சார், செல்வம் சார், அதுக்கு ஹிந்தியில ராஜ் தண்டா, அதாவது அதற்கான ராஜ் தண்ட், அரசனுடைய தடி. ஆனா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் தடிக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு சௌத்ரி. இது அரசியலமைப்பை கொண்டது, தடிக்கு என்னையா வேலைன்னு கேக்குறாரு. தடியா நீங்க தடியா நினைக்கீங்க, நான் வந்து என்னுடைய அதான் நீதி பரிபாலனத்திற்கு கடந்த காலத்திலே நீதி பரிபாலனத்திற்கு ஆதாரமாக இருந்தது செங்கோல். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிடுவேன், வேற ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. அதாவது சிலப்பதிகாரத்துல இதே மதுரையில கண்ணகி வந்து மிகவும் ஆத்திரத்தோடு சபையிலே போய் பாண்டிய நெடுஞ்செழியன் இடத்துல என் கணவன் கோவலனை கொன்றது தவறு என்று சொல்லி வாதிடுகிறார். அப்பொழுது என்ன தெரியுமா, என்னுடைய கையில இருப்பது மாணிக்க பரல்கள், அரசின் கையில இருப்பது முத்து பரல்கள் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. கீழே போட்டு உடைக்கும் போது கண்ணகியினுடைய கையில இருந்து விழுந்த சிலம்பில இருந்து மாணிக்க பரல்கள் அரசின் நெற்றியிலே போய் படுது. உடனேதான் மன்னர் சொன்னது என்ன தெரியுமா, யானோ மன்னன் யானே கல்வன், தென்புலக் காவல் என்முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படி சொல்லிட்டு செத்து போறாரு மன்னன், செத்து போறாரு மன்னனுடைய மனைவி அரசி செத்து போறாங்க. அதுக்கு பிறகு வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி சென்றது. அதாவது இந்த செங்கோல் வந்து செங்கோலுக்குள்ள மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்து சென்றது. மன்னவன் வந்து செங்கோல் வளைந்து விட்டது என்பதால் மன்னன் உயிர் துறந்த வரலாறு இருக்கு சார். செங்கோலுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. அதனால செங்கோல் தான், செங்கோலை பற்றி எவராவது இழிவாக பேசினால் அதை தமிழர்களை இழிவாக பேசுவது, அரசு நிர்வாகம். செல்வத்துல ஒரு விஷயம் சார்ட்ட பேசணும், தமிழர்களுக்கு பொக்கிஷம் திருட்டப்பட்டு போய்விட்டது ஐயா அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒடிசாவில் பேசியது தமிழர்கள் என்று பேர் சொன்னார்களா இல்லையா என்பதை நாம இந்த நேரத்தில் நினைவு குறித்து கொள்ள வேண்டும். ஆலயத்தின் 4 கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது. ஓகே, அதையும் பாருங்க. ஓகே, ஒடிசா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு
மூடப்பட்டிருந்த கதவுகள் பூரிக்கப்பட்டது. உரைகளை எல்லாம் நிறைகளை இல்லாமல் தான் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து உலக சமுதாயத்தில் உலக பொருளாதாரத்தில் 15% நாம இருக்கிறோம். இவங்க வந்து 10 வருஷம் தானா சொல்றாங்க, 10 வருஷம் நாங்க ஒன்று எந்த வளர்ச்சி இல்ல, பிரகாணங்கள் போட்டு மிகப்பெரிய நாட்டில் காங்கிரஸை புறக்கணித்து நீங்கள் எதையும் பேச முடியாது. எதிர்கட்சிகளை பேசறதுக்கு அனுமதிக்காங்களா? சட்டப்பேரவையில் என்ன நடக்கு? அதனால ஒரு விஷயம் ஆளுங்கட்சி அவங்க அவர்களுக்கு அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்ன சொல்றாங்களோ, ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடத்துல அந்த கட்சியினுடைய கொள்கை திட்டம், எதிர்கால கொள்கை திட்டத்தை தேர்தல் அறிக்கையா வைக்காங்க. மக்கள் வாக்களித்து வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அறிவித்த கொள்கை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எங்களுடைய அரசின் கொள்கை திட்டத்தை மேலகு ஜனாதிபதி அவர்கள், அதாவது குடியரசு தலைவி அவர்கள் வந்து வாசிச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு பெரிய ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடையறதுக்கும் ஒண்ணு இல்ல. நிச்சயமாக கடந்த காலங்கள்ல நீங்க இந்த பத்திரிகைகளும் எதிர்கட்சிகளும் ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே, இப்போ இந்தியா கூட்டணி நீங்களே கூட சொன்னீங்க 240 இடம், அவங்களுக்கு 233 இடம், 6 இடம், 7 இடம் தான் வித்தியாசம் சொன்னீங்க. அதுவே முரண்க தவறு முரண்பாடு. ஏன் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 99 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி 99 இடம், சமாஜ்வாடி கட்சி 33 இடம். அதனால நீங்க எது, அவங்க இந்தியா கூட்டணிய ஒரு ஒட்டு கூட்டணியை தவிர இந்தியா கூட்டணின்னு நீங்க அவங்க எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்னா ஒட்டி சேர்க்காதீங்க. பேசுவோம் செல்வம் சார், கிடையாது பேசுவோம் 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 செல்வம் சார். தூத்துக்குடியில இருந்து முத்துக்களை உதித்துக் கொண்டிருக்கல, அடுத்த முறை நான் உங்களுக்கு அதிக வாய்ப்பு தரேன். ரொம்ப நன்றி. இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்ல, காங்கிரஸ் 99 முடிச்சுக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஹேமந்த் சோரனோ இருக்காங்க. நன்றி 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 நேயர்களே. இந்த இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அவமானம். ரைட்.